ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்யா ராஜு பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னா எக் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியன், டொமேட்டோ, ஸ்மால் ஆனியன், க்ரீன் சில்லி, கார்லிக் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எக்கு பாயில் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் போட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வறுத்துட்ருக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். ஆனியன் கலர் எல்லாமே நல்லா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினோடனே நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், எக்கறி மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காத அளவு சிம்மில் வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதும் தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்தளவு திக்காக வேணுமோ அந்தளவு கம்மியாக ஊற்றுங்க. கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி வேணும்னா ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எக்கு வந்து உரித்து எடுத்துக்கலாம். ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் குழம்பு நல்லா கொச்சிருக்கும். ஸோ அதில் வந்து உப்பு காரம் எல்லாமே நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஓகேவாக இருந்தால், காரம் ஓகேவாக இருந்தால் பார்த்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். குழம்பு நல்லாவே திக்காக இருக்கும், நல்லா பாருங்கள். மசாலா நெடி எல்லாமே போயிட்டு குழம்பு நல்லா திக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாயில் பண்ண எக் ஆட் பண்ணிக்கலாம். எக்கில் வந்து ஒரு 2-3 பக்கம் வந்து கீரல் போட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் முட்டை உள்ள எல்லாமே குழம்பு காரம் எல்லாமே இறங்கும். எக்கை போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு அதை வந்து நம்ம ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட. ஃபைனலி கொத்தமல்லி தழை போட்டு நம்ம வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான முட்டைக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.